ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கலக்கல் செல்வி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம காராமணி கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக, டேஸ்டியாக, ரொம்ப சிம்பிளாக எப்படி வைக்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தேவையான பொருள் பார்த்துடலாம். காராமணி, இது தாங்க தட்டப்பயிறுன்னு நம்ம சொல்லுவோம். இதை வந்து நல்லா வறுத்து குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கோம், அவிச்சு வச்சுருக்கோம். அடுத்து கத்திரிக்காய், புளிக்கரைசல், தேங்காய், ஜீரகத்தூள், வெங்காயம், தக்காளி, மிளகாய் வத்தல் நம்ம வந்து அரைச்சி இதில் சேர்க்க போகிறோம். அடுத்து மல்லி, மல்லித்தூள், மஞ்சத்தூள், எண்ணெய், உப்பு, இதுதான் தேவையான பொருள். ஃபஸ்ட்டு வந்து பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து வத்தல், வெங்காயம், தக்காளி இந்த மூணையும் சேர்த்து அரைச்சி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து தேங்காய், ஜீரகம் இது ரெண்டையும் அரைச்சி பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். புளிக்கரைசல் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கத்திரிக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோதான் தேவையான பொருள். இப்போ வந்து குழம்பு கூட்டி வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் நறுக்கி போட்டிருக்கோம். அடுத்து அந்த வத்தல் அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குல்ல அது, அப்புறம் தேங்காய் பேஸ்ட் ரெண்டையுமே அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அடுத்து புளியை நல்லா கரைச்சி இருத்து அதில் ஊற்றிக்கோங்க. வத்தல் என்ன இருக்குன்னு திரும்ப சொல்கிறேன். வத்தல், வெங்காயம், தக்காளி இந்த மூணையும் அரைச்சி போட்டிருக்கோம். அப்புறம் தேங்காய், ஜீரகம் இதையும் அரைச்சி பேஸ்ட்டாக போட்டிருக்கோம். அது கூட புளிக்கரைசல் ஊற்றணும். இப்போ வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், கொஞ்சமாக மஞ்சத்தூள். அடுத்து மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதை வந்து கொதிக்க வைக்க போகிறோம், கொதிக்க வைக்க விட போகிறோம். அந்த மசாலா ஸ்மெல்லாம் போகிறதுக்கு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்சு எடுத்துருக்கிற காராமணியை இது கூட சேர்க்கணும். சேர்த்தோன்னா ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாக முடிஞ்சிடும், ரொம்ப டேஸ்டியாக. நல்லா இப்போ நம்ம கொதிச்சு வந்துச்சு, ஏறிச்சிருச்சு, இதனால் கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம காராமணி வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்க போகிறோம். ஆல்ரெடி மசாலா ஸ்மெல்லாம் போய் கொதிச்சிருச்சு, காராமணி அதையும் நம்ம வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். ஸோ 2 நிமிஷத்தில் இந்த குழம்பு ரெடி ஆயிரும். இதுக்குன்னு காய் தனியாக தேவையே கிடையாது. இதில் இருக்கிற அந்த காராமணியை எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு தனித்தனியாக ஒன்று ஒன்று பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இல்லைனா அப்பளம் வேணால் பொரிச்சுக்கலாம், அதுவே ரொம்ப போதுமானதாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை இறக்கிடலாம். இப்போ இதில் வந்து தாளிச்சு ஊற்றணுங்க. இன்னும் சூப்பராக இருக்குல்ல. இப்போ பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம். தாளிக்கிறதுக்கு போகிறோம், தாளிக்க போகிறோம். தாளித்து அதையும் குழம்புல ஊற்றினோன்னா அவ்வளோதாங்க நம்ம குழம்பு. சூப்பராக, சிம்பிளாக, ரொம்ப குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட அடுத்து வெந்தயம், எண்ணெய் ஊற்றணும், கடுகு, கருவேப்பிலை, வெந்தயம், அவ்வளோதாங்க நம்ம தாளிப்பு. இதை குழம்புல போட்டுடலாம். ரொம்ப மணமாக, சுவையாக, சூப்பராக நமக்கு காராமணி கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ சாப்பாடு கூட வச்சு ஊற்றி சாப்பிட்டோன்னா அட்டகாசமாக இருக்குங்க. இதுக்குன்னு தனியாக உங்களுக்கு காய் வைக்கணும், பூட்டு வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. இதில் இருக்கிறத அந்த காராமணியை போட்டு சாப்பிட்றலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கு இல்லையா. நம்ம பிளேட்டிங் பண்ணியாச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப குயிக்காக,
யாருனாலுமே இது ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ சாப்பாடோட வச்சு நாங்கள் சாப்பிட வரோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக காராமணி கத்திரிக்காய் புளிக்கிழம்பு செஞ்சிட்டோம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும்.